கூறிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் தலைப்பு ஜும்மாவின் வரலாறுகள் சிறப்புகள் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகள் நாம் அறிந்துள்ளோம். இன்னும் நிறைய முஸ்லீம்கள் பாருங்கள், பல ஜும்மாக்களை கடந்தும் இன்னும் எத்தனையோ முஸ்லீம்கள் ஜும்மாவின் வரலாறு சிறப்புகள் இன்னும் தெரியாத நிறைய பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்காங்க. பள்ளியில ஜும்மாவுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு பள்ளி கட்டண காலத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கும். ஆனாலும் என்ன செய்வாங்கன்னா, அந்த நேரத்தை விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும், அந்த நேரத்துல ஜும்மால பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வந்துட்டு போறதை பார்க்கணும். ஏன்னா அந்த ஜும்மாவுடைய சிறப்புகள் அது பின்னணியில் உணராத காரணமோ என்பது எனக்கு தெரியல. அல்லது ஆலயங்களுடைய ஆலயங்களில் எடுத்து சொல்லலையா, அல்லது மக்கள் விளங்கலையா என்று இது வந்து வரலாற்று பிழையாகவே இருக்கு. என்ன பாருங்க, ஒரு வருடத்துல 52 வாரம் இருக்கு, 52 ஜும்மாக்களை சில பேர் கலந்திருக்கலாம் சின்ன குழந்தையா இருக்கட்டும். 10 வருஷத்துக்கு 520 வாரம், 520 வாரம் சில பேர் கடந்திருக்கலாம், 520 ஜும்மா அட்டன் பண்ணியிருப்பாங்க. 20 வருஷத்துக்கு 1422 வாரம், 1000 மேல ஜும்மாக்கள் கலந்திருப்பாங்க. 30 வருஷத்துல 1564 வாரம், 1564 வாரம், 30 வருஷமும் ஒரு ஜும்மா தொழுதிருப்பார். சில பேர் 40 வருஷம் தொழுதிருப்பார், 2885 வாரம், 40 வருஷம் ஒரு தொழுதார்னா. சில பேர் 50 வயசு அடைந்திருப்பாங்க, 50 வருஷ காலம் ஜும்மா அட்டன் பண்ணியிருப்பாங்க, 2677 வாரம் ஜும்மா அடைஞ்சு, கிட்டத்தட்ட 2000 வாரம் எழுந்திருப்பாங்க, ஜும்மா அடைந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஜும்மாவுடைய வரலாறு என்ன, அதோடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் விளங்காமல் இருக்காங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான இதில் முன்பு நிற்கலாம் சில பேருக்கு. இப்போ எத்தனையோ ஜும்மாக்கள் கடந்திருந்தாலும் பாருங்க, பள்ளிவாசல் காலியாக இருக்குது. ரமணான் பக்கம்தான் இப்போதான் வந்து முதல் வாரம் ஜும்மா இருக்கு, என்னங்கிற புரியவே இல்லை. அதனால நான் நினைச்சது ஃபர்ஸ்ட்லேருந்து அடிப்படையில் போக வேண்டிய சூழலை நம்ம தள்ளப்பட்டுருக்கோம். சுமானம் ஜும்மாவுடைய அதே பேர் வந்து தொழுகை, நிறைய பேர் பாருங்க தொழுகைக்கு மட்டும்தான் வருவாங்க. நம்ம பொதுவாக இந்த பள்ளியை சொல்ல பொதுவாக பெரும்பான்மையான சுன்னத் ஜும்மாத்துக்கு நிறைய பேர் பாருங்க குத்துப்பா நடந்துகிட்டு இருக்கும், அப்போ வரமாட்டாங்க. தொழுகையோட இக்காமல் சொல்லப்பட்டால் மட்டும்தான் பள்ளிக்குள்ளே வந்து என்ன செய்வானா தொழுகக்கூடிய பழக்கம் வளர்ந்துருக்கு. இப்போ இவ்வளவு ஜும்மாக்கள் கடந்து என்ன செய்யணும், அது பயனளிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் உங்களை என்னை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். சில பேர் பயன் சத்தம் கேட்டால் தான் என்ன செய்வாங்க, குளிக்கவே போவாங்க. பயன் சத்தம் கேட்டால் தான் சில பேர் மகல்லா சுற்றி இருக்கிற முஸ்லீம் என்ன குளிக்க போய் அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வருவாங்க. இப்படி சில வரமே என்ன செய்யறாங்கன்னு சில முஸ்லீம்கள் பழக்கத்தில் வச்சுருக்காங்க. இதில் செய்யணும் நம்ம மாற்ற வேண்டும். அறிந்த முஸ்லீம்களை வரதில்லை. நம்ம வந்து குரான் ஹதீஸ் படித்து மார்க்கத்தை விளங்கி ஜும்மானா என்ன, அதில் சிறப்புகள் என்ன எல்லாம் விளங்கி இருக்கிற நம்ம ஜும்மா பற்றி நம்ம கேட்டோம்னா அவ்வளோ குரான் வசனம் ஹதீஸும் நல்ல விளக்கமாக பேசுவோம். ஆனால் நம்ம இடத்துல செயல்பாட்டில் இல்லை. அல்லாஹ் ஒரு குரான் வசனத்தில் ரப்பல் ஆலமீன் நல்லா பேசுகிறான், இது யூதர்களுடைய பழக்கம், நல்லா பேசுகிறான், நீ உங்களையே மறந்துட்டு பிறருக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா என்று கேட்குறான். அல்லாஹ் ஜும்மாவுடைய சட்டத்தை பேசணும்னு அவ்வளோ பேசுவோம், ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு வரமாட்டேன் நிறைய முஸ்லீம்கள். அல்லாஹ் கேட்குறா, நீ உங்களையும் மறந்துட்டு பிறருக்கு நீங்கள் ஏவுறீங்களா என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமறை கூறான். அல்லாஹ் கண்டித்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பேசுகிறான், அல்லாஹ் உங்களை இணை பாதுகாக்க வேண்டும், நீ வரக்கூடிய ஜும்மாக்கள் நம்ம சரியாக வேண்டுங்கிறதான் இந்த என்னோட உரையுடைய நோக்கமே இருந்தான். இப்போ ஜும்மாவுடைய வரலாறு நிறைய பேருக்கு சில முஸ்லீம்களுக்கு தெரியாதுங்க, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில முஸ்லீமுக்கு தெரியாதனால இந்த செய்தி நான் கொண்டு வந்திருக்கேன். ஜும்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் அரபு சொல்வது, அதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் கேட்டேன், வெள்ளிக்கிழமை என்று அர்த்தம். நிறைய பேருக்கு தெரியாது ஜும்மாங்கிற அந்த அரபு சொல்லுக்கு தமிழ்ல என்ன இருக்குன்னு வெள்ளிக்கிழமை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் குர்ஆன் 114 சூரா இருக்கு, அந்த 114 சூறால ஒரு சூறா ஜும்மாங்கிற ஒரு சூறாவை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒதுங்கியிருக்கான். ஒரு சூறா ஜும்மாங்கிற பெயர்லையும் அந்த அத்தியாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த வார வழிபாடு ஜும்மாங்கிற அந்த வார வழிபாடு இஸ்லாமிய வரலாறுகளில் முதல் முறையாக யார் செய்தார் என்கிற இது குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்திலிருந்து வார வழிபாடு துவங்கி வருது. அதுக்கு முந்தைய நபிமார்கள் வார வழிபாட்டு இறைவன் கொடுத்தான என்னங்கிறது அல்லாஹ் அறிஞ்சது.
குரான் ஹதீஸ்ல வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்துல தான் அந்த ஜும்மாவுடைய வரலாறு துவங்குவது. அல்லாஹ் அவங்களை பத்தி பேசும்போது சனிக்கிழமைக்காரர்கள் என்று அல்லாஹ் குரான் கூறுவான், சனிக்கிழமைக்காரர்களே என்று அல்லாஹ் அழைமீன் கூட கிட்டத்திலும் இந்த வார வழிபாட்டுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு வார வழிபாடு. இது எதுவும் நேற்றுக்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வந்ததல்ல, இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஜும்மாவுடைய வருகை கிட்டத்தட்ட இப்ப இருந்து வாழ்ந்த வரலாற்றுகளும் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாள் இருந்து இந்த வார வழிபாடுகள் ஜும்மாங்கிற அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஜும்மா காலத்திலிருந்து. அதேவரை அல்லாஹோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழமை மட்டும் அன்னை செஞ்சு கொடுத்தேன், அல்லாஹ் மாட்டி கொடுத்தான். யூதர்களுக்கு ரப்புல் ஆலமீன் சனிக்கிழமை அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்து எழுந்திருக்கான். அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சனிக்கிழமை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஜிம்மா வார வழிபாடை அல்லாஹ் ஒதுக்கி தந்தான் என்று அல்லாஹோட தூதர் சொன்னாங்க, குரான் செய்தி இருக்கு. அதே போல கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு வார வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்க காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வந்தாங்க. அதே முஸ்லீம்களுக்கு நம்மளோட இறுதி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்காங்க, அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான்னு சொல்லி அல்லாஹோட தூதரவங்க சொன்னாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அழகா சொல்லுவாங்க, நாம் காலத்தில் பிந்தியவர்கள் மறுமையிலோ முந்தியவர்கள் என்று சொல்லுவார்கள். காலத்தில் நாம் பிந்தியிருக்கிறோம் ஆனால் மறுமையிலோ முந்தியவர்கள். வார வழிபாடு அப்படியே அந்த செய்தி ஹதீஸ் தொடர்ந்து வரும். சனிக்கிழமை வந்து யூதர்கள் நல்லா தந்தான் வார வழிபாடு நாள், ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லுங்க அல்லாஹ் கிறிஸ்தவர்களுக்கு தந்தான், வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி அல்லாஹோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சனிக்கிழமை வந்து யூதர்களுக்கு அல்லாஹ் தந்தான் பாருங்க, அந்த யூதர்களுக்கு முழு நாளும் என்ன செய்ய வியாபாரத்தை ஹராம் ஆக்கினான் அல்லாஹ். முழு நாளும் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தான் அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான், சனிக்கிழமை யூதர்களுக்கு அந்த ஜிம்மாவுடைய நாள முழு நாளும் அவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடாது. அவங்க அவங்க காலத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் திருக்குறள் நல்லா பேசும் பொழுது மீன்பிடி தொழில் தான் செஞ்சிருந்தாங்க. கடலோரத்துல மீன் பிடிக்கிற தொழில் தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. நாள் முழுக்க அவங்க என்ன செய்யக்கூடாது, மீனவர்கள் மீன் பிடிக்க தடை, இந்த வார வழிபாடுனால அவங்க என்ன செய்யணும் வரணும் என்று அல்லாஹ் ரப்பிலால கட்டளை இருந்தான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த சமுதாயம் மீறி வியாபாரத்துக்கு போனதுனால அல்லாஹ் ரப்பிலால பாருங்க அவங்களை சில பேர்த்து எல்லாம் இணைச்சிட்டான், உரு மாட்டிட்ட அல்லாம் அப்பவே தண்டனை. சில பேர்த்துடைய முகங்கள் என்னன்னு குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லாம் மாத்திட்டான். இப்ப இன்னைக்கும் நிறைய முஸ்லீம்கள் இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்தில் நிறைய முஸ்லீம்கள் இந்த நேரத்துல வியாபாரம் செய்துட்டு இருக்கிற முஸ்லீம் இன்னும் இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் தண்டனை நல்லா தரல, அந்த சமுதாயத்து குரங்குகளாகவும் பன்றிகளெல்லாம் மாத்திட்டான். நம்ம சமுதாயத்துக்கு இன்னும் இப்போ நிறைய ஜும்மாக்கள் வராம இருக்காங்களே, இப்போ அவங்கள என்ன செய்யணும், எல்லாம் தண்டனை கொடுக்கணும்ல, ஏன் தரல? எல்லாம் திருக்குறள் நல்லா பேசுகிறான், ஒவ்வொரு மனிதர்களையும் நம்மளுடைய உம்மத்தோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் தவறு செய்வதற்காக வேண்டி உடனுக்குடனே எல்லாம் தண்டிக்கதாக இருந்தால் பூமியில் ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டீர்கள். சுபஹானல்லாஹ், எல்லாம் அவகாசம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சிறப்புக்கு. அந்த முந்தைய நபிமாருடைய சிறப்பு அது என்னன்னா உடனுக்குடனே அவங்க தப்பு செஞ்ச உடனே எல்லாம் தண்டிச்சிருவான். நம்மளோட இறுதி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில தான் என்ன செய்வான், எத்தனை ஜும்மாக்களை எத்தனை பேர் விட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கணக்கிட்டு வச்சிருப்பான். அல்லாஹ் அல்லாஹ் நாளான மன்னிப்பான், இல்லாட்டி கணக்கிட்டு மறுமையினால என்ன செய்வான், இதுக்குள்ள தண்டனை தருவான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, உலகத்துல வாரத்துல ஒரு நாள் வார விடுமுறைன்னு சொல்லி விடப்படுது உலகத்துல. இஸ்ரேல்ல சனிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. ஏன் வாரத்துல ஒரு நாள் லீவ் ஆகுங்கிறாங்க, அந்த வார வழிபாட்டுக்கு வேண்டிய நாட்டை ஒதுக்குது. பிறகு கிறிஸ்துவனுடைய நாடுகள் பெரும்பான்மை அமெரிக்கா போன்ற பெரும்பெரும் கிறிஸ்துவ நாடுகள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கிடுவாங்க. அந்த பழக்கம் தான் நமக்கு இன்னைக்கு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் தானே, இந்த ஞாயிற்று வாரத்துல ஒரு நாள் லீவ் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் அந்த வணக்க வழிபாடு செய்யணுங்கிறதான் ஆதி காலத்திலிருந்து என்ன செய்யுங்க வரலாறா வருது. இன்னைக்கு அரபு நாடுகளில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு லீவ் அரசு விடுமுறை. அப்போ ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு கிழமை வச்சிருக்காங்களா, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் வழிபாடு செய்யறதுக்காக வேண்டிட்டு எங்களுக்கு லீவு விட்டுருக்கிறாங்க.
நம்ம முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை லீவ் விடணும் சொன்ன பிரகாரம் நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம முஸ்லீம் எப்போ லீவ் விடணும் வெள்ளிக்கிழமை விடணும். ஆனால் நம்ம என்ன செய்யப்போம் அதை அப்படியே மாற்றி கிறிஸ்துவோடைய பழக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்படி வந்துருச்சு. ஆனால் நம்ம குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை விடுமுறை விடணும். அந்த வாரத்தினுடைய விடுமுறையினால அந்த வார வழிபாட்டு கணக்கத்தை வருது. பிறகு இஸ்லாமிய வரலாறுகளே முதல் ஜும்மா எங்க நடந்ததுன்னு சொல்லி வரலாறு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் ஜும்மா தொழுகவே இல்லை. அஷ்ரத் பின் ஜுராரா என்ற ஒரு நபி தொழுத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்காங்க. மதீனாவுக்கு அல்லாஹோட தூதர் வரல. மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே சில சஹாபாக்கள் மதீனா வாசியில் இஸ்லாத்தை ஏற்றிட்டு மதீனா போயிடுறாங்க. அப்ப தொழுகைனா கடமை ஆயிருது. கடமையானதுக்கு அப்புறம் அந்த அஷ்ரத் பின் ஜுராரா என்கிற ஒரு நபித்தோளுடைய தலைமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்காங்க. அந்த அஷ்ரத் பின் ஜுராரா என்ற நபித்தோளுடைய தலைமை கிட்டத்தட்ட 40 பேர் கொண்ட ஒரு குழுதான் இன்சிடென்ட் இஸ்லாமிய வரலாறுகளிலேயே முதல் ஜும்மா மதீனாவில் நடக்கப்படுது. இன்னைக்கும் அந்த மதீனா பள்ளிவாசல் அந்த இடத்துல ஒன்றா இருக்கு, பள்ளிவாசல் இருக்குது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வந்து முதல் ஜும்மா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜும்மா வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. பத்துகுல் வாதி என்ற இடத்துல மதீனா பள்ளிவாசல் மதீனாவுக்குள்ள வர்றாங்க, ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. பத்துகுல் வாதி என்ற ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுத கூட்டா தொழுத தொழுகை என்ற ஜும்மா தொழுகுதான். அது கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு மேல கலந்துருக்க. இந்த செய்தி வந்து ரஹீக்ல நீங்க பார்க்கலாம், 216 பக்கத்துல செய்தி நீங்க பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜும்மா பத்குல் வாதி என்ற இடத்துல தான் ரசூலுல்லாஹும் சஹாபாக்கள் இருந்த 100 பேர் சஹாபாக்கள் என்ன சொன்னா ஜும்மா நடத்தப்பட்டிருக்குது. அதுல வந்து கலந்து கொண்டவர் கிட்டத்தட்ட 100 பேர். இன்னைக்கும் நீங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு போனவங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜும்மா தொழுது இடம் சொல்லி பத்குல் வாதினு பள்ளிவாசல் அங்க முதல் ஜும்மா பள்ளிவாசல் இன்னும் என்ன கட்டப்பட்டிருக்கிற செய்தி பார்க்கலாம். பிறகு அடுத்து வரலாறு ஜும்மாவுடையதில் நம்மளுக்கு தெரிஞ்ச செய்தி தான். இருந்தாலும் அல்லாஹோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பற்றி சொல்லிக் கொடுத்தது வரலாறு. ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சூரியன் உதிக்கும் நாளுக்கு மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னார். ஏன் வெள்ளிக்கிழமை, ஏன் அவ்வளோ சிறப்பு என்று அல்லாஹோட தூதர் அப்படி தொடர்ந்து அந்த செய்தியை சொன்னாங்க. மனித குலத்தை அல்லாஹோட தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட தேர்வெடுக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை சொன்னார். முதல் மனிதரை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் படைச்சான் என்று சொன்னார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொர்க்கத்துக்குள்ள அனுப்பப்பட்டதும் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து படைச்சதும் வெள்ளிக்கிழமை தான், சொர்க்கத்துக்குள்ள அனுப்பப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் வெள்ளிக்கிழமை தான், மறுமை நாளும் வெள்ளிக்கிழமை தான் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். ஏன் சிறப்பு, அல்லாஹோட சூரியன் உதி எல்லா நாளும் உதிக்குது, ஏன் சிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் மனித குலத்தை அல்லாஹ் படைக்கிறதுக்கு தேர்வு செஞ்சு எடுத்துக்கொண்ட நாள் வெள்ளிக்கிழமை. சொர்க்கத்துக்குள்ள அனுப்பப்பட்டதுனாலும் வெள்ளிக்கிழமை, வெளியே வந்ததும் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு மறுமை நாளும் இந்த உலகம் அழியிருப்பாரு தீர்ப்பு நாளாக இருக்கிறது, அந்த உலகம் அழிவு நாளும் சரி தீர்ப்பு நாளுக்கும் மறுமைங்கிற ஒரே பேர் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம். அப்போ அதுவும் வெள்ளிக்கிழமை தான், அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை தான் அல்லாஹ் தேர்வு செய்வான்னு சொல்லி அல்லாஹோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு முந்தி ஆரம்பத்தில் சொன்னேன், நிறைய பெரும்பான்மைய முஸ்லீம்களுக்கு இந்த வரலாறும் சிறப்புகளும் தெரியல. ஆனா நமக்கு முந்தி வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இதை நலன் அறிஞ்சாங்க, அறிஞ்சு அவங்க இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் கொடுத்தான் பாருங்க நமக்குன்னு, மற்ற நாள்கள் கொடுக்காம வெள்ளிக்கிழமை தேர்வு செஞ்சு கொடுத்தான் பாருங்க. அதுக்கு அந்த யூத கிறிஸ்தவர்கள் வேதம் வழங்கப்பட்டு பொறாமை 3 விஷயங்களுக்கு நம் மீது பொறாமைப்பட்டார்கள் என்று அல்லாஹோட தூதர் சொன்னாங்க. என்னென்ன விஷயத்துக்கு 3 விஷயம் பொறாமைப்பட்டான்னு சொன்னா, நம்ம வந்து என்ன சொன்னா வெள்ளிக்கிழமை எல்லாம் தேர்வு செஞ்சு நமக்கு தந்தா பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்துட்டானே நமக்கு தரல என்று சொன்ன வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நமக்கு பொறாமைப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். பிறகு காபாவை நோக்கி நம்ம தொழுகிறோம் இல்லை, முதல் இறை எல்லாம் காபா தான். அந்த காபாவை நோக்கி தான் என்ன செய்யணும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம் தொழுகிறோம். இதை கண்டு மெயின்சியர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்கு பொறாமைப்பட்டான்னா, அல்கம் சூரா ஓதனதையுமே ஆமீன்னு சொல்லுவாங்க, நம்ம இமாமும் ஆமீன் சொல்லணும், பின்பற்றக்கூடியவனும் ஆமீன் சொல்லணும். இந்த ஆமீன் சொன்னதுக்கு வேண்டி
இது வணங்கப்படுறதுக்க வேண்டி பொறாமைப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை தேர்வு செஞ்சு நமக்கு தந்தது வேண்டி இன்னும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பொறாமைப்பட்டார்கள் சொல்லி அல்லாஹ்வோட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறகு ஜிம்மா நேரத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யூதர்களுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு அல்லாஹ் தரல, முழு நாளை அல்லாஹ் அவங்களுக்கு தந்தான். நம்ம உம்மத்தோட சிறப்பு என்னன்னா, முழு நாளுக்கு அவன் வியாபாரம் செய்யக்கூடாது, அவன் வணக்க வழிபாடுகள் இருக்கணும். என்ன வணக்க வழிபாடு இறைவன் அவன் சமுதாயத்தை காட்டி கொடுத்தானோ அந்த அடிப்படையில் வியாபாரத்துக்கு போகக்கூடாது, வணக்க வழியை முழு நேரத்தையும் அவங்க தந்தான். ஆனால் சுபகானந்தான் நம்மளோட சமுதாயத்துக்கெல்லாம் நேரத்தை சுருக்கி சும்மாவுடைய நேரம் அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் முன்பின் இருக்கும். அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ள என்ன செஞ்சாலும் நமக்கு தந்த மிக பெரிய சிறப்பு. முந்தைய சமுதாயத்துக்கு ஜிம்மா கொடுத்த சிறப்பு நமக்கு ரொம்ப 2 மணி நேரம் ரொம்ப குறுகிய நேரம் தான். அந்த குறுகிய நேரத்தையே நிறைய பேர் என்ன செய்யல, அது வந்து என்ன செய்யணும், அது அதை பயன்படுத்தாமல் நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்யணும், வேஸ்ட் பண்றாங்கிற கவலையோட நான் சொல்றேன். பிறகு ஜிம்மாவுக்கு வந்த என்ன கூலி தெரியுங்களா, பொதுவாக ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கை உண்டவங்க எந்த நன்மை செய்தாலும் 10 மடங்கு கூலி. இது உணராம நிறைய பேர் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு நம்ம கலந்துட்டு நீங்க ஜிம்மாவுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பி எவ்வளவு நம்ம கூலி தருவோம் தெரியுங்களா, 10 ஜும்மா தொழுது கூலி தருவோம் சுபஹானல்லாஹ். பொதுவாக எந்த நன்மை செஞ்சாலும் ஒரு முஸ்லீம் வந்து 10 சுபஹானல்லாஹ் நான் சொன்னேன். எத்தனை நன்மை, நான் சொன்னது 1 சுபஹானல்லாஹ் தான், ஆனா அல்லாஹ் எதை எழுதுவோம், 10 சுபஹானல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ் எழுதிடுவோம் சுபஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம அட்டன் பண்ணது 1 ஜும்மாதான் அட்டன் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு, ஆனா அல்லாஹ் மறுமையில் எவ்வளவு கூலி தருவான்னா 10 ஜும்மாவுக்கு கடந்த கூலி சுபஹானல்லாஹ் தருவான். அப்போ நம்ம வரல அப்படின்னு சொன்னால் 1 ஜும்மாவில் கலந்துக்கிட்டீங்கன்னா நமக்கு நஷ்டம் எவ்வளவு, 1 ஜும்மாவில் 10 ஜும்மாவுடைய கூலி நமக்கு கிடைக்கல என்று நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். 10 ஜும்மாவோட கூலி நமக்கு இது கிடைக்கணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதே பாருங்கள், அல்லாஹ் ரபுல்லாலமீன் பெண்களுக்கு கடமையாக்கலாம், விரும்பினா வந்துட்டு போகலாம் தொழுதுட்டு போகலாம், ஆனால் என்ன செய்யல, கடமையாக்கவில்லை. கடமையாக்கின்னு வச்சுக்கலாம் பெரிய சிரமமாக, நம் ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை, பெண்களுக்கு ரப்புல்லால மென் செய்யல கடமை ஆக்கலை, விரும்பினா அவங்க வந்துட்டு போகலாம். பிறகு பாருங்க சுபான, எந்த தொழிலுக்கு இல்லாத சிறப்பு இந்த ஜிம்மாவுக்கு இருக்குது, என்ன தெரியுமா, வருகை பிரத்யோகமா மலக்குமார்கள் ஜிம்மா எங்கெங்கெல்லாம் ஜிம்மா நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு வருகை பதிவேடு கொண்டு வந்துருவாங்க, ஜிம்மாவுடைய வாயிலுக்கு முன்னாடி நிற்பாங்க. வாயிலுக்கு நின்று யாரெல்லாம் உள்ள ஜிம்மாவுக்குள்ள முதல் நேரத்தில் யார் அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யாருடைய யார் முதல் நேரத்துக்கு வர்றாங்களோ அதை எழுதிடுவாங்க, 2வது நேரத்தில் யார் வர்றாங்களோ அதை எழுதிடுவாங்க, இப்படி 3வது நேரத்தில் எழுதி இப்படி எழுதி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இமாம் மிம்பர்ல ஏறி பயான் பண்ண துவங்கினதையும் அவங்க என்ன செய்யறாங்க, வருகை பதிவேட மூடிட்டு அவங்களும் பயான் கேட்க உள்ள வந்துடுவார்கள். பிறகு அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஜிம்மாவுக்குள்ள வந்தாங்களோ அந்த வருகை பதிவேடுல அது பதிவாக சொல்லுவாங்களா, அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாக்க. இன்னைக்கு எத்தனை ஜிம்மாக்கள்ல பெருமை உலகம் முழுது ஜிம்மா நடக்குது இன்னைக்கு, அந்த வருகை பதிவேடுறது எத்தனை பேர் கலந்துருப்பாங்க. நாங்கள் வந்து ஆரம்பத்தில் படிச்சு காட்டினால 1000-2000 ஜிம்மா கலந்துருப்பாங்க, ஆனால் அந்த வருகை பதிவேடுல பதிவாகணும் அப்படின்னா எப்போ ஜிம்மாக்குள்ள வரணும், பள்ளிக்குள்ள வரணும், இமாம் பிம்பர் ஏறக்குள்ள வரணும், அதுக்கு முன்னாடி 2 ரக்கா சுண்ணத் தொழுகை இருக்குது, சுண்ணத் தொழுது கூட நம்ம உட்காரணும். இப்போ எத்தனை பேர் நம்ம அந்த இமாம் பிம்பர் ஏறதுக்கு முன்னாடி வந்தோம், இன்னைக்கு நம்ம வழியோ செலுத்திக்கல எத்தனை பேர் வந்தோம், அந்த வருகை பதிவேடு நிறைய பேர் பதிவு இருக்கு. நாளைக்கு மறுமையில் உயிர் கொடுத்து ஏழை 1000 ஜிம்மா அட்டன் பண்ணேன், 2 நீ எங்க லிஸ்ட் இல்லையேன்னு நல்லா சொல்லிட்டேன்னு என்ன பண்றது, சொல்லிட்டேன்னு என்ன பண்றது, 2000 ஜிம்மா நான் 50 வருஷமா தொழுது ஜிம்மா, நீ இமாம் பயான் பண்றதுக்கு முன்னாடி வந்தியான்னு கேட்டான்னு என்ன சொல்றது, நன்மை எல்லாம் தரணும், எல்லாம் வந்து கருணையெல்லாம் கொடுத்துருவான். ஆனாலும் அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, அந்த வருகை பேருவேடுல பதிவாயிட்டும்னு சொன்னா அது தனிய சிறப்பு. அல்லாஹ் வந்து எதை வெயிலுக்கு செய்ய மாட்டான், அல்லாஹ் ஒரு பிரத்யோகம் எல்லா மலக்குகள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அனுப்பிச்சு வருகை பதிவேடு பதிவுன்னு அல்லாஹ் ஏன் எழுதுறான், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அல்லாஹ் அது தனியே அல்லாஹ் கூலி வரக்காகத்தான் அல்லாஹ் வச்சிருப்பான். அல்லாஹ் அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சிறப்பு சொன்னாங்க, யார் முதல் நேரத்தில் சும்மா வர்றாங்களோ ஒட்டகம் குருபான் கொடுத்த நன்மை சொன்னாங்க. இன்னைக்கு ஒட்டகம் வாங்கி நம்ம அறுக்க முடியுமா, கொஞ்சம் யோசனை பாருங்களேன், ஒட்டகம் இன்னைக்கு வாங்கி எங்க இருக்குது, நமக்கு ஒட்டகத்துக்கு வெகு தூரம், பாலைவன பிரதேசத்தில் இருக்குது, 500,000 ரூபா கொடுத்து நீங்க ஒட்டகத்தை இங்க வாங்கிட்டு வந்து நம்ம அறுத்து குருபான் கொடுத்து
மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியுமா? நம்மளால சக்தி வார வாரம் செய்ய முடியுமா? இந்த வேலையை அல்ல லேசா தரணும். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வா, உனக்கு ஒட்டகம் கொடுத்த குருபானி நன்மை நான் உனக்கு தரேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நன்மையிலே நிறைய பேர் உணர்றதே இல்லை. என்னை உட்பட நான் சொல்றேன், நிறைய முஸ்லீம்களுக்கு இது நன்மை உணரவே இல்லை. ரெண்டாவது நேரத்துக்கு வந்தோம்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சு செய்ய அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம படிக்கணும், நிறைய பேர் வர்றதில்லையே, அதுக்காக திரும்ப செய்ய சொல்றேன். ரெண்டாவது நேரத்துக்கு வந்தா மாட்டை குருபான் கொடுத்த நன்மை இருக்குது. இன்னைக்கு மாடு மாட்டோட விலை என்ன? வேலை தாறுமாற போயிருச்சு. இன்னைக்கு மாடு வாங்கி அறுத்து குருபான் கொடுத்து நம்ம விநியோகிக்க முடியுமா? ஆனா அல்லாஹ் தர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வா, உனக்கு மாட்டை அறுத்து குருபான் கொடுத்த நன்மை நான் உனக்கு தரேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி, அல்லாஹ் வாக்குறுதி பத்தி ஒரு அல்லாஹ் ஒரு வசனத்தை அல்லாஹ் பேசுறான். சகோதரர்களே, பெரும்பான்மையான பேர் மனித இனத்துல அல்லாஹ் குற்றச்சாட்டை அல்லாஹ் வைக்கிறான். பெரும்பான்மையான பேர் என்னோட வாக்குறுதி நம்புறதில்லைன்னு சொல்றான். அல்லாஹ் என்னுடைய வாக்குறுதிய நம்பறதே இல்லைங்கிற அல்லாஹ். அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி நான் மாட்டை அறுத்து நான் கொடுத்து குர்பான் கொடுத்த நன்மை தெரிகிறான். பிறகு மூன்றாவது நேரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆட்டை குர்பான் கொடுத்து கூலிங்கிற அல்லாஹ். இன்னைக்கு ஆட்டோட விலை தாறுமாறா போயிடுச்சு. ஆட்டை வாங்கி அறுத்து குர்பான் கொடுத்த நன்மையை ரப்புல் ஆலமீன் தர்றீங்க. கொஞ்ச நேரத்தோ கொஞ்ச நேரத்தையாக எவ்வளவு நேரத்தை நம்ம எவ்வளவோ விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரங்களை என்ன செய்யணும்? ஜும்மாக்குள்ளே வந்துக்கணும். ஒன்றுமில்ல பேசு, உங்களுக்கு நமக்கு என்ன வேலை இருக்குது? ஜும்மாவில் வந்து உபதேசம் பண்ணும்போது காது செவியேற்கிறதான வேறு என்ன வேலை? கடப்பாறை மட்டி எடுத்து கஷ்டமான வேலையை அதுக்குள்ளே வந்து செய்கிறது. பள்ளிவாசலுக்குள்ள எந்த வேலையும் இல்லை. அழகாக அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போ அழகாக ஃபேன்களை போட்டு வெள்ள வசதி விரிப்பில் அறிவிச்சு அழகாக சௌரியமாக உட்காந்துருக்கோம். என்ன எந்த சிரமம்? ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி 20 நிமிஷம் நமக்கு என்ன அல்லா நல்லா தரேன் இந்த கூலியை. நான்காவது நேரத்துக்கு அல்ல கோழியை குருபான் கொடுத்த நன்மையை தரலாம். அஞ்சாவது வாரங்களும் முட்டையை கொடுத்த கூலி இறப்புள்ள அளவு தரலாம். இந்த சிறப்புகளை நம்ம உணர்ந்தேன்னு செய்யணும். வரக்கூடிய வாரங்களை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. பிறகு அதே போல இன்றைக்கு நம்ம ஜும்மாவுக்குள் வந்தோம் அப்படின்னு சொன்னா பயான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யார் என்ன செய்ய கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அல்லாவோட தூதரவும் சொன்னாங்க. பேசாம இருந்தா என்ன கூலி? அதே ரசூல சொன்னாங்க, அதுக்கும் கூலி இருக்குது. இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மாவிலிருந்து 3 நாள் தொடர்ந்து மொத்தம் 10 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அட்வான்ஸா செய்யக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சுபஹானல்ல சொன்னாங்க. பயன் பேசுறாங்க, ஒருத்தர் இமாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்ய உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கூடாது. அப்படி பேசாம அமைதி காத்து ஒரு அரை மணி நேரம் மௌனமா அந்த உரையை செவிதாரத்து கேட்டோம்னு சொன்னா இப்ப இருந்த இந்த ஜும்மாவிலிருந்து வரக்கூடிய 10 நாள் அட்வான்ஸா நம்ம செய்யக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் ரப்பினால் மன்னிப்பான் என்று அல்லாஹோட தூதரவன் சொன்னாங்க. பாருங்க எவ்வளவு நன்மையை பாருங்க. வேற எங்கேயாவது இது கிடைக்கல இந்த சிறப்பு. இந்த ஜும்மாவுக்குள்ளதான் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ரப்பினாலுமே அல்லாஹ் வைத்திருக்கு. அதனால கடந்த போனது போட்டோம். வரக்கூடிய காலங்களில் ஜும்மாக்கள் என்னச்சுன்னா அதையும் நேரத்துல வர்றதுக்கு நம்ம பிழைக்கணும். பிறகு யாரு வந்தாலும் 2 ரக்காயத்து சுண்ணுத்து தொழுத்து நம்ம உட்காரணும். அல்லாவோட தூதர் நபிசாத உரை நிறுத்திட்டு சொன்னாங்க. உரை ரசூல பயன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு நபித்தோட வர்றாரு, அப்படியே என்ன உட்கார்ந்துறாங்க. அல்லாவோட எந்திரிச்சு கேட்டோம், நீங்க தொழுதுங்களா? அல்லாவோட நான் தொழுதுல. எந்திரிச்சு 2 ரக்காயத்து தொழுவீங்க, உரை நிறுத்திட்டு சொல்றாங்க அப்படின்னு அந்த முக்கியத்துவமும் வாய்ந்ததா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? 2 ரக்காயை தொழுதுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வரணும். அதே போல முன்பின் சுண்ணத்துகளையும் நபிசர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. பின் சுண்ணத்து ரசூல சொல்லிக் கொடுத்துருக்கோம். இம்மா இது ஜும்மாவுடைய 2 ரக்காயத்தையும் தொழுது காட்டிக்காங்க. சில நேரங்களில் ரசூல 4 ரக்காயத்தையும் தொழுது. அப்போ பின் சுண்ணத்தையும் நம்ம என்ன தொழுகணும். தொழுகு முடிச்சதையுமே நிறைய பேர் அப்படியே பண்ணியே காலியாயிரும். அந்த சுண்ணத்தான தொழிலை என்ன செய்யணும் கேட்டுமா? ஏன்னா உபரியான தொழுகைக்கு நிறைய சிறப்புகளை நம்ம இஸ்லாம் சொல்லியிருக்குது. மறுமின்னால பரலான தொழுகைக்கு அல்ல இடம் போடுவாங்க. மிஷான் தெராசுல நம்மளோட தொழுகை பூரா எல்லாம் என்ன செய்வான், எல்லாம் இடம் போட சொல்லுவான். தனியை பிரிச்செடுத்து கடமையான தொழுகை எல்லாம் கடமையான தொழுகைக்கு இடம் போட சொல்லுவான் அல்லாங்க. அந்த இடையில அல்லாஹ் உங்களை என்னை பாதுகாக்கணும். நிறைய பேர் இடம் குறைவா இருக்கு அந்த இடத்துல. அப்ப அல்லாஹ் கருணையான என்ன செய்வான், அல்லாஹ் என்னுடைய அடியான் ஏதாவது உபரியான சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்க ஏதாவது தொழுகை ஏதாவது தொழுதுருக்கான்னா அந்த தொழுகை எடுத்து இந்த பரலான தொழுகை போடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்ல உத்தரவாடன்னு சொல்லி அல்லாஹோட தூதரவங்க சொன்னாங்க. இப்போ கடமையான தொழுகை நம்ம எத்தனையோ தொழுகை நம்ம எப்படோ தொழுதுருப்போம்,
அதுல பரிபூர்ணமா அல்லாஹ்வுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம சொல்ல முடியாது. அதுல குறைபாடு இருக்கலாம். அல்லது அஞ்சு நேரம் சரியான தொழுது இருக்குமா, அதுவும் கிடையாது, அதுல குறைகள் இருக்கும். அது நிறைவு செய்யறதுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகிலும் நஃபிலான தொழுகையும் நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தொழுகு முடிச்சதுமே போயிடக்கூடாது. தொழுகு பரலான தொழுகையும் முடிச்சதீங்க, சுனத்தான தொழுகையில் என்ன நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்தார்களோ அந்த தொழுகை தொழுதான்னா நாளைக்கு என்ன செய்யும், அது நன்மையா மாறலாம், சுனத்தான நன்மைக்கு மாறலாம், அல்லது நம்மளுடைய பரலான தொழுகைக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்து அது நிரப்புறக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி கண்ணித்துக்குரிய எல்லாம் அல்லாஹும் முடியாது. சும்மாவுடைய வரலாறு சிறப்பு எல்லாம் அறிந்திருக்கிறோம். சும்மாவுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்கு, அது பெரும்பான்மையான பேருக்கு தெரியும். அதை சொல்றதுக்கான இங்கே செய்தி சொல்ல வரல. சும்மாவுடைய இந்த ஒழுங்குகள் சொல்றதுக்காக தான் வந்தேன். சும்மாவுடைய நம்ம அம்சம் வரக்கூடிய காலத்தில் சும்மாவுடைய நேரத்தில் நம்ம கலந்துக்கணும். அதே போல் சுண்ணத்துறது தான் முக்காரணம். அதே போல் நம்ம ஒவ்வொரு குருவையும் செய்யக்கூடாது, பேசிக்கக்கூடாது என்று நம்ம புரிந்து கொண்டு வரக்கூடிய ஜிம்மாக்களை அல்லாத ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கும் எனக்கு ஆக்கி தந்துருவனாக கேட்டுக்கொண்டு என் உரைமுடிவு செய்கிறேன். வாகிறவன் அகந்தினார் அப்படின்னாலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.